புதுச்சேரியில் செட்டி கோவில் என்றழைக்கும் புதுவை ஸ்ரீ காளத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுக்கு 84வது ஆருத்ர மகோற்சவ உற்சவம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை நிகழும் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி டிசம்பர் 26, 2023 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி அளவில் வீதி விழாவும் அதன் பிறகு வெள்ளை சாத்துப்படியும் நடைபெற்றது. தொடர்ந்து மறுநாள் 11ஆம் தேதி அதாவது டிசம்பர் 27, 2023 புதன்கிழமை காலை 5 மணி அளவில் மகா அபிஷேகமும் மாலை திருவாபரண அலங்கார காட்சியும் சோட சோபசார பூஜையும் இரவு 7 மணி அளவில் ஆருத்ர மகா தரிசனமும் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த உற்சவமானது புதுவை வடமுகத்து வகுப்பு பேரி செட்டியார் சங்கம் சார்பில் 84வது ஆண்டாக நடத்தப்பட்டது. இந்த மகோற்சவத்தில் திரளான பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானின் அருளை பெற்றனர். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும் சிவனுக்குரிய முக்கியமான விரதம் திருவாதிரை விரதம். இது தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலும் அதிகமான பெண்களால் கடைபிடிக்கப்படும் விரதமாகும். இந்த நாளில் சிதம்பரம், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திர கோசமங்கையில் உள்ள நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகம் மிகவும் புகழ்பெற்றதாகும். சிதம்பரத்தில் ஆருத்ர தரிசனத்துக்கென்றே தேரோட்டம் நடத்தப்படும். சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன நாளாகும். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளையே ஆருத்ரா தரிசன நாளாக கொண்டாடுகிறோம். 27 நட்சத்திரங்களில் சிவனுக்குரிய திருவாதிரை மற்றும் பெருமாளுக்குரிய திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களுக்கு மட்டுமே திரு என்ற அடைமொழி உண்டு. ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இதற்கு ஆதிரை என்று பொருள். திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உற்சவத்தையே ஆருத்ரா தரிசனம் என்கிறோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பது அனைவருக்கும் தெரியும். சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு தினமும் 16 முதல் 32 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்படும். ஆனால் நடராஜருக்கு அப்படி கிடையாது. நடராஜருக்கு வருடத்திற்கு 6 குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். சித்திரை, திருவோணம், ஆணி உத்திரம், ஆவணி சதுர்த்தி, புரட்டாசி சதுர்த்தி, மார்கழி, திருவாதிரை, மாசி சதுர்த்தி என 6 முறை அபிஷேகம் நடத்தப்படும். இதில் மற்ற 5 அபிஷேகங்களும் மாலையில் நடத்தப்படும். மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தன்று மட்டுமே அதிகாலை 4 மணிக்கு முன்பாக அதாவது சூரிய உதய காலத்திற்கு முன்பு நடத்தப்படும். ஆருத்ர தரிசனம் என்பது பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒன்றாகும். தண்டகாருண்ய வன மகரிஷிகள் சிவபெருமானுக்கு எதிராக பலவிதமான பொருட்களை ஆயுதமாக ஏவிவிட்டனர். ஆனால் அவற்றையெல்லாம் தனது அணிகலன்களாக ஏற்று ஆனந்த நடனமாடி அவர்களின் ஆணவத்தை அடக்கியது இந்த ஆருத்ர தரிசன நாளில்தான். சேந்தனார் என்னும் பக்தரின் வீட்டிற்கு சென்று களி சாப்பிட்டு அவரின் பக்தியை உலகத்திற்கு எடுத்து காட்டியதும் இதே நாளில்தான். வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி முனிவருக்கு சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டியதும் இதே நாளில்தான். அம்பிகை தனது பக்கைக்காக இறந்து போன கணவரின் உயிரை மீட்டு அவளுடன் சேர்த்து வைத்ததும் இதே நாளில்தான். அதனால்தான் இது பெண்களுக்குரிய விரத நாளான மாங்கல்ய நோம்பி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு தனிச்சிறப்பாக 2 வைகுண்ட ஏகாதசிகள் வந்தது போல் 2 ஆருத்ரா தரிசனம் அமைந்துள்ளது. 2023 துவக்கத்தில் 1 ஆருத்ரா தரிசனமும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் 27ஆம் தேதி ஆருத்ர தரிசன திருநாள் அமைகிறது. டிசம்பர் 26ஆம் தேதி காலை 5:56 முதல் தொடங்கி டிசம்பர் 27ஆம் தேதி காலை 6:07 வரை மட்டும் பௌர்ணமி திதி அமைந்துள்ளது. அதே சமயம் திருவாதிரை நட்சத்திரம் டிசம்பர் 26ஆம் தேதி இரவு 10:58 முதல் தொடங்கி டிசம்பர் 27ஆம் தேதி நாள் முழுவதும் உள்ளது. நன்றி. சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் புதுச்சேரி செட்டி கோயிலில் மிக சிறப்பாக நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது. இது குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.
ولكن هناك
Thank you.
Yeah.
Thank you.